हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू मैग्जी कुकिंग चैनल। इनके नम्म मैग्जी कुकिंग चैनल और लड्डू रेसिपी दा पाक्क पोरों। अदुवों कॉर्नफ्लेक्स वच्चे एप्डी लड्डू पन्रदुन पाकलां। वांग वीडियो कुला पोलां। लड्डू सेय तेवयान पुरुट्कल। कॉर्नफ्लेक्स ओर कप एडुत्तिरुक्केन, अर कप बेल्लम। फर्स्ट नम्म लड्डूक्कु पागु कासिक्कलां। ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை கப் வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் அடிபிடிக்கக்கூடாது, அடிபிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விடுங்க. வெல்லம் பாகு அரை கப் பத்தலைன்னா ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கப் தண்ணியில் லைட்டாக அந்த பாகு ஊற்றி பாருங்கள். பாகு ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கட்டி ஆகிடணும். இப்படி எடுத்து பார்த்தா கட்டியாக இருக்கணும், அப்போ தான் பாகு ரெடின்னு அர்த்தம். பாகு நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே ஃபாஸ்ட்டாக கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளேக்ஸை முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைனா உடச்சி போட்டுக்கோங்க. பாகோட கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்ஸ் பண்ணியாச்சு, கரண்டி எடுத்து லைட்டாக உடச்சி விடுங்க. கார்ன்ஃப்ளேக்ஸை உடச்சி விட்டாச்சு. லைட்டாக சூடு இருக்கும் போதே கொஞ்சமாக எடுத்து இது லட்டு பிடிக்கிற கப்பு, உங்ககிட்ட லட்டு பிடிக்கிற கப்பு இல்லைன்னா கையிலையே பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிக்கிறது இருந்தால் கொஞ்சமாக நெய்யை நம்ம கையில் உள்ளங்கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய சைஸாக கார்ன்ஃப்ளேக்ஸை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் அரை கப் வெல்லத்துக்கு எனக்கு நாலு லட்டு தான் வந்தது. உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அத்தனை மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கார்ன்ஃப்ளேக்ஸை எல்லோரும் பாலில் ஊற்றி தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டே பொருள் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாகவே இந்த லட்டு ரெசிபி பண்ணிடலாம். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மெக்ஜி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.